ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கேசல் ஆஃப் ஃபேஷன் அண்ட் குக்கிங். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்து லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஐ திங்க் எல்லா போரிங் கண்டென்ட்டும் ஃபினிஷ். இதுக்கு மேலே நம்ம நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீட் தோசை. இதில் தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஒன் பை ஒன் ஆட் பண்ணும்போது என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 1 கப் கோதுமை மாவு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணி நிறைய வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அங்கங்கே கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும், ஸோ நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வாட்டரையே பேட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரையிங் தவாவில் நல்லா ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த பேட்டரை போடுங்க. பேட்டர் இந்த மாதிரி நல்லா வாட்டரியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தோசை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். சப்போஸ் உங்கள் வீட்டில் டயபெட்டிக் யாராவது இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கோதுமை தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க ரைஸை விட. ஸோ வீட் தோசை பண்ணும்போது நீங்கள் வெறும் கோதுமை மட்டும் வச்சு தோசை பண்ணிங்க அப்படின்னா அந்த தோசை ரொம்ப திக்காக ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை டெய்லி எடுத்துக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கொஞ்சமாக அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப்புக்கு 1/2 கப் அரிசி மாவு ஆட் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை, அதோட கொஞ்சம் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கிறிஸ்பினஸ்க்காக தான் ஆட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா டெய்லி கூட எடுத்துக்கலாம். இந்த தோசை ரெடியாக கொஞ்சம் டைம் எடுக்கும், ஸோ பேஷன்ஸோடு வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் கிறிஸ்பியாக வரும். இந்த தோசைக்கு மேலே ஆயில் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அரிசி மாவு கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ ஆயில் போட்டுக்கோங்க. தோசை நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் எடுத்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ தோசை ரெடி ஆகிடுச்சு, நம்ம பிளேட் பண்ணலாம். இப்போ பிளேட்டிங்கில் தோசையோட பீனட் சட்னி அப்புறம் கார்லிக் காரக்குழம்பு வச்சுருக்கேன். ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இது ரெண்டும் எப்படி பண்ணுறதுன்னு வேறு வீடியோவில் பார்க்கலாம். இது நீங்கள் என்ன சைட் டிஷ் கூட வேணாலும் ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் பேஷன்ஸ். சி யூ சூன் ஃபார் ஷுர் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை பை, டேக் கேர்.